10 வருஷம் முன்னாடி இறந்துட்டாரு. எல்லாருக்குமே எல்லா நியூஸ்ல வந்துச்சு, எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவரோட பையன் தான் நான். ஸோ இப்போ வந்து நான் வந்து படங்கள் நடிச்சு கொண்டிருக்கேன் இங்கே. ஸோ அந்த படங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து பற, அப்புறம் வண்டர் பார் ஃபிலிம்ஸ், சுப்பிரமணிய சிவா சாரோட வெள்ளையானை, வெற்றிமாறன் சார் அவர் படத்தில் சங்கத்தலைவன். ஸோ இதில் தான் வில்லனாக பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ குறவன் ஒரு படத்தில் வந்து ஹீரோவாக பண்ணிகிட்ருக்கிறேன். ப்ளஸ் இப்போ இங்கே வந்த காரணம் என்னென்னா வந்து இங்கே தேனியில் வந்து எனக்கு வந்து ஷூட்டிங் இருக்குது 16ஆம் தேதியிலேருந்து. ஸோ அது ஒர்க் ஷாப்புக்காக இங்கே வந்திருக்கேன். என்ன பண்ணுனா, சசிகுமார் சாரோட படம், பொன்ராம் சார் தான் டைரக்டர். ஸோ அதில் வந்து நான் ஒரு முக்கியமான ரோல் பண்ணிகிட்ருக்கிறேன். ஹீரோ கம் வில்லன், இல்லை வில்லன் என்ன வேணால் சொல்லிக்கலாம். ஸோ அந்த கேரக்டர் பண்ணுறதுக்காக ஒர்க் ஷாப்புக்காக இங்கே வந்தேன். மெயினாக மதுரை எதுக்கு வந்ததுன்னா வந்து இங்கே வந்து இப்போ தான் என் பிறந்தநாள் முடிஞ்சிச்சு. ஸோ பிறந்தநாள் அன்றைக்கி தான் வந்து என் ரசிகர்கள் எல்லாமே வந்து ரசிகர் மன்றம் ஆரம்பித்தாங்க. ரசிகர் மன்றம் மட்டும் இல்லாமல் ரசிகர் நற்பணி மன்றம் ஆரம்பித்தோம். ஸோ அப்போ வந்து நிறைய பேர் கேட்டாங்க, என்ன நற்பணி பண்ணுறீங்க, எதுக்கு ரசிகர் நற்பணி மன்றம் ஆரம்பிச்சிங்க, ப்ளஸ் படங்கள் இன்னும் வெளியே வரல, அதுக்குள்ளே உங்களுக்கு எப்படி ரசிகர் மன்றம் அப்படின்னு நிறைய கேள்விகள் கேட்டாங்க. படங்கள் வெளில வந்தால் மட்டும்தான் ரசிகர் மன்றம் கிடையாது. ஆக்சுவலாக என் மேலே அன்பு கொண்டவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. நான் பேசுகிற விதம், இவ்வளோ பெரிய இதுலேருந்து வந்து நான் வந்து ஆட்டிடியூட் இல்லாமல் நான் பழகிற விதம், எல்லாருக்கூடையும் வந்து ஒரு 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 கூலி வேலை செய்கிறவங்க கூட நான் வந்து எங்கள் தாத்தா மாதிரி தான் பழகுவேன். ஸோ அதனால் வந்து என்னை ரொம்ப பிடிச்சி தான் வந்து இந்த ரசிகர் மன்றம் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதனால் வந்து இந்த நற்பணி மன்றம் எதுக்கு ஆரம்பித்தோம் அப்படின்னா வந்து நம்மளால் என்ன முடியுமோ, நம்ம ரசிகர் மன்றம் மூலியமாக ஒரு ஒரு மாவட்டத்துலேயும் என்ன முடியுமோ அந்த நல்லதை செய்யலாம் அப்படின்ற ஒரு இதுக்காக நாங்கள் வந்து ஆரம்பித்தோம். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக ஆஃப்டர் மை பர்த்டே ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக வந்து பொன்னமராவத்தியில் வந்து ஒரு நூலகம் ஒன்று ஆரம்பிக்க போகிறோம். இங்கே ரசிகர் மன்ற செலவில் நாங்கள் வந்து ஒரு நூலகத்தை ஆரம்பிக்க போகிறோம். ஸோ அதுக்கு அடிக்கல் நாட்டை அடுத்த மாதம் அங்கே பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி படிப்படியாக என்னென்ன வேணும், எல்லாருக்கும் மக்களுக்கு என்னென்ன வேணும், என்னென்ன இது, இப்போது ஒரு ஊரில் நம்மளுக்கு வந்து சுத்தம் சுகாதாரம் இல்லை அப்படின்னா வந்து நம்ம ரசிகர் மன்ற சார்பாக வந்து அங்கே ஒரு டீம் போய் அந்த இதெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. ஸோ ஒரு ஒரு இதுவும் வந்து போய் பார்த்து 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 தான் செய்ய முடியும். ஸோ இப்போ தான் ஆரம்பித்த. ஸோ அதுக்கு என்ன சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டுருக்காங்க. அது முடிச்சுட்டு ஒரு ஒரு மாவட்டத்துக்காக நான் வந்து எந்த மாவட்டத்துக்கு போனாலும் வந்து எங்கள் தாத்தா சிலைக்கு யார் மாலை போடுறாங்களோ இல்லையோ பேரனா நான் வந்து அவருக்கு கௌரவப்படுத்தி நான் மாலை போடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஆண்டிப்பட்டியில் போய் ஸ்டார்ட் பண்ணேன். ஆண்டிப்பட்டிக்கு போனபோது அவர் சிலைக்கு நான் தான் மாலை போட்டேன். அதுக்கப்புறம் ஆரணி போனேன். ஆரணி போன போது ஆரணி போனதுக்கப்புறம் அங்கே வந்து ஒரு சிலைக்கு வந்து அங்கே போய் விசாரித்த போது அந்த சிலைக்கு வந்து ரொம்ப நாளாக ஒரு ஒரு சுத்தம் இல்லாமல் அப்படி இருந்துச்சு. ஸோ அப்போது நான் அங்கே போய் கேட்டபோது இந்த சிலைக்கு மாலை போடுறாங்களா இல்லை ஏதாவது க்ளீன் பண்ணுறாங்களான்னு கேட்டபோது இல்லை ஒரு 7-8 மாதமாக க்ளீன் பண்ணல. ஸோ அங்கே விசாரிக்கும் போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா வந்து இந்த மாதிரி யார் வந்தாலும் வந்து கீழே படத்தில் மாலை போட்டு தான் போகிறாங்க, கீழே ஒரு படம் வச்சு மாலை போட்டு போகிறாங்க. ஸோ அது நம்ம இருக்கக்கூடாதுன்னு நினச்சி நான் வந்து அங்கே வந்து படியெல்லாம் நானே செஞ்சு போட்டு அதுக்கப்புறம் நான் வந்து எங்கள் தாத்தா சிலைக்கே போய் மாலை போட்டேன். ஸோ யார் உதவியும் இல்லாமல் அங்கே எந்த இது உதவியும் இல்லாமல் அங்கே நிறைய தடங்கள் வந்துச்சு. போலீஸ் பிரச்சனை நிறைய வந்துச்சு, இது பண்ணக்கூடாது, நீங்கள் அது பண்ணக்கூடாது அப்படின்னு வந்துச்சு. ஆனாலும் நான் வந்து அது எல்லாத்தையும் மீறி நான் செஞ்சது என்னென்னா வந்து நான் ஒரு அரசியல் காரணமாக இல்லை அரசியல் கட்சி மூலியமாக நான் போய் அங்கே போய் நான் வந்து மாலையை போடல, நான் உறவினர் காரணமாக மட்டுமே நான் அங்கே போய் மாலை போட்டேன். ஸோ அதே மாதிரி இப்போ இங்கே மதுரையிலையும் வந்து நான் வந்து நிச்சயமாக மாலை போடுவேன். ஸோ அதுக்கு முறையாக நான் பெர்மிஷன் வாங்கி, ஏன்னா போலீஸ் வந்து ரொம்ப நல்லா அவங்க உதவுறனால நான் வந்து அவங்ககிட்ட பெர்மிஷன் கேட்டு லெட்டர் வாங்கி அதுக்கப்புறம் தான் மாலை போட போகிறேன். ஸோ இங்கே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 500-1000 பேர் இருக்காங்க ரசிகர்கள். எம்ஜிஆர் ரசிகர்கள் மட்டும் அதாவது எம்ஜிஆர் ரசிகர்கள் தான், என் ரசிகர்களோட எம்ஜிஆர் ரசிகர்கள் தான். இப்போ எம்ஜிஆர் ரசிகர்கள் எல்லாமே வந்து என் ரசிகர்களாக வராங்க. ஸோ இவர் வந்து ரொம்ப நாளாக வந்து எம்ஜிஆர் ரசிகராக இருக்கிறாரு, இங்கே வந்து இங்கே பொறுப்பில் இருக்கார் எம்ஜிஆர் ரசிகர் கழகத்தில். ஸோ அவர் வந்து இப்போது என் ரசிகர் நானும் எம்ஜிஆருக்கு பண்ணால் என்ன உங்களுக்கு பண்ணால் என்ன அப்படின்னு சொல்லி அவரும் இப்போது வந்து இங்கே வந்து சேர்ந்துருக்காரு. ஸோ உறுப்பினர் கார்டு அவருக்கும் கொடுக்க போகிறேன். ஸோ அதுதான் இப்போதைக்கு ப்ரோக்ராம் இப்போ எம்ஜிஆர் அவர்களுடைய குடும்ப வாரிசாக நீங்கள் பார்க்கும்போது
அதிமுக எம்ஜிஆர்ல உருவாக்கப்பட்டது அதிமுக இது, இப்போ அதுல இருந்து உங்களுக்கு என்ன சப்போர்ட்டும் பண்றாங்களா, இல்ல உங்களுக்கு என்ன மாதிரியான சப்போர்ட் வந்து கட்சி ரீதியா வந்து வந்துட்டு இருக்கு? ஏன்னா இப்போ சிலைக்கு மாலை போறதுக்கு கூட உங்களுக்கு இப்போ அதிமுக வந்து இப்போதைக்கு நல்லாச்சு நடந்துட்டு இருக்குது. ஸோ அதனால வந்து எனக்கு கட்சி ரீதியா வந்து எனக்கு எந்த பிரச்சனையும் வரல. ஆக்சுவலா என்னன்னா வந்து எனக்கு அங்கே இப்போ நிறைய கூட்டம் வந்துச்சுன்னா ஃபார் அ சேஃபர் சைட் போலீஸ் ஷுட் பி ஃபார் அ சேஃபர் சைட். என்னென்னா வந்து அங்கே ஏதாவது பிரச்சனை வந்துச்சு இல்லை ஏதாவது வேற ஏதாவது நடக்குது அப்படின்னா ஒரு போலீஸ் இருக்கணும் இல்லையா? ஸோ அதுக்காக பெர்மிஷன் கேட்டோம். ஸோ அவங்க வந்து பெர்மிஷன் கொடுக்கல, ஏன்னா எங்களுக்கு வந்து இன்னும் மேல் இடத்துலேருந்து ஒரு இது வரல, நாங்கள் நீங்கள் அங்கே வாங்கணும் இங்கே வாங்கணும்னாங்க. ஸோ நான் சொன்னேன் இந்த மாதிரி வந்து இந்த கட்சி அதெல்லாம் நான் சொல்ல சார், ஸோ நான் வந்து ஒரு உறவினராக தான் நான் வந்து மாலை போட போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே ஒரே ஒரு போலீஸ் அமைச்சாங்க அமிச்சு நான் மாலையை போட்டு நான் பாட்டுக்கு பேசாமல் வந்துட்டேன் நான். அவ்வளோதான். இல்ல எனக்கு இப்போ வந்து எனக்கு வந்து அரசியல் இப்போ வரணும்னு எனக்கு ஆசையே கிடையாது. இப்போதைக்கு எனக்கு ஆசை கிடையாது, ஏன்னா நான் படங்கள் பண்ணிட்டு இருக்கேன், இன்னும் ஒரு 4 படம் கமிட் ஆகி வச்சிருக்கேன். ஸோ அது எல்லாத்தையும் முடிக்கணும். ஃபர்ஸ்ட் மக்களுக்கு என்ன தெரியணும், நான் யாருன்னு மக்களுக்கு தெரியணும், அதுக்கப்புறம் தான் இந்த அரசியல் எல்லாமே யோசிக்க, அது இன்னும் என் மைண்ட்ல இன்னும் யோசிக்கவே இல்லை நான். ஸோ அதெல்லாம் யோசிக்கணும்னா இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும். மக்களை ஃபஸ்ட்டு நான் புரிஞ்சுக்கணும், அவங்க என்ன புரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் தான் கட்சி அதெல்லாம். ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக இட்ஸ் கோயிங் வெல், ஏடிஎம்கே நல்லா தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால வந்து இட்ஸ் குட், வெல் அண்ட் குட். ஸோ அவங்களே பண்ணிட்டு இருக்காங்க, பண்ணிட்டு இருக்கட்டும். பொதுவாக வந்து சினிமாவில் நினைச்சாலே அரசியலுக்கு வரணும் அல்லது வாரிசு இல்லாருந்து அரசியலுக்கு வரணும்ன்ற தமிழகத்துக்கு சித்தரிக்கப்பட்டு ஒன்றா இருக்கு. இப்போ நீங்கள் நண்பனையும் மட்டும் சினிமாவும் பண்ணுறீங்க, வாரிசாகவும் இருக்கீங்க. ஸோ அதனால தான் அந்த பிரச்சனை வைக்கிறோம். ஃபியூச்சர் எதுவும் ஐடியாஸ் இருக்கா, இல்லை அதிமுக இனியும் வாய்ப்பு இருக்காங்க? இல்லை அதுதான் சொல்கிறேன், அதிமுகவுக்கு இனியும் வாய்ப்பு இருக்கா அப்படின்ற கேள்விக்கு வந்து என்னென்னா வந்து நான் அதிமுக தான் ஆக்சுவலி. ஏன்னா வந்து அந்த கட்சி ஆரம்பித்தது வந்து எங்கள் தாத்தா, அதாவது ஏடிஎம்கே எங்கள் தாத்தா தான் ஆரம்பித்தார், ரெட்டல் எங்கள் தாத்தா தான் ஆரம்பித்தார், கொடியும் எங்கள் தாத்தா தான் ஆரம்பித்தார். ஸோ அதனால் அதில் தான் இருக்கேன். ஸோ அதனால் இனிமேல் இணையணும்லாம் ஒன்றுமே இல்லை. சி ஐ ஐ எனக்கு எல்லா மினிஸ்டர்ஸும் தெரியும், எல்லா அதிகாரிகளையும் தெரியும். இப்போது அங்கே மட்டும் கிடையாது, இப்போ டிடிவி அண்ணன் இருக்கிறனால டிடிவி அண்ணன்னே எனக்கு தெரியும். டிடிஎன்னு எனக்கு சப்போர்ட் பண்ணுறாரு, ஓபிஎஸ் வரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுறாரு, இபிஎஸ் வரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுறாரு, எல்லாமே எனக்கு சப்போர்ட் தான் பண்ணிட்டுருக்காங்க. அது ஆளுங்கட்சியில் இருந்து இப்போ வந்து உங்கள் மந்திரிகளோ இல்லை முதலமைச்சரோ வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, அதாவது சப்போர்ட் மீன்ஸ் வந்து தொழில் ரீதியாக நீங்கள் புதுசாக படம் நடிக்கிறீங்க அது ரீதியாக சப்போர்ட் பண்ணுறாங்க, சப்போர்ட் பண்ணுறாங்க நீங்கள் சொல்கிறதா என்ன வகையில் பண்ணுறாங்க? இல்லை அதுதான் பண்ணுறீங்க, இதில் வந்து அவங்க எதுக்கு எதிர்க்கிறாங்களோ ஆதரிக்கிறாங்களோ? இல்லை எதிர்க்கலாம் இல்லை, எதுக்கும் இல்லை ஆதரிக்கவும் இல்லை. ஸோ அவங்க பாட்டுக்கு அவங்க பண்ணிட்டு இருக்காங்க, நான் பாட்டுக்கு நான் பண்ணிட்டு இருக்கேன், என் வழியில் நான் போயிட்டு இருக்கேன், அவங்க வழியில் அவங்க போயிட்டு இருக்காங்க. ஸோ எதுவும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருந்தால் ஓகே, அவ்வளோதான். இது வரைக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணல நம்மளுக்கு, அதே கிரேட் ஹெல்ப் எனக்கு. ஆக்சுவலாக இந்த சிலைகளை வந்து பராமரிக்கப்படாமல் இருக்கு, இது அதுதான். சி இப்போ நீங்கள் ஒரு கிராமத்தில் போய் நீங்கள் வந்து எம்ஜிஆர் செத்துட்டாருன்னு சொன்னீங்க சொன்னாங்க, பலார்னு ஒன்று கொடுப்பாங்க. ஸோ அதனால் அது அதுலேருந்தே உங்களுக்கு புரியணும் எம்ஜிஆர் அவர் வந்து எவ்வளோ பெரிய ஆள்னு. ஸோ எல்லார் மேலேயும் அன்பு கொண்டவர், ப்ளஸ் வந்து எல்லாருக்கும் பிடிச்சவர் அவர். ஸோ அவரோட சிலையை வந்து தயவு செய்து எந்த சிலையாக இருந்தாலும் சரி எந்த இதாக இருந்தாலும் சரி தயவு செய்து கொஞ்சம் சீரமைச்சு கொஞ்சம் நல்லா பராமரித்து அந்த சிலையை எங்கே இருக்கோ அந்த சிலையை வந்து பக்காவாக கொஞ்சம் நல்லா வச்சுருங்க. இல்லைனா நான் பார்த்தேன்னா நான் பண்ணுவேன் அதை.